வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் செம சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திடீர்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி மச்சாவ வண்டியில் வந்து ரெண்டு டயருமே போச்சு புதுசாக டயர் வந்து வாங்கணும் உனக்கு தான் வந்து பைக்ஸ் பற்றிலாம் கொஞ்சம் தெரியுமே ஏதாச்சும் டயர் வந்து சஜஸ்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நான் அவனுக்கு டயர் வந்து சஜஸ்ட் பண்ணேன் இந்த டயர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாங்கிட்டான் ஒரு ஒன் மந்த் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டான் நல்லா இருக்குன்னு சொன்னால் திடீர்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு அவன்கிட்ட சொன்னது அவனுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ண டயரை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்டே அதை பற்றி வந்து பேசலாமே அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறது அப்படின்னு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இப்போ மழை வேறு அதிகமாக வந்து பேஞ்சிட்டு இருக்கு இந்த மழை டைம்ல வந்து எந்த மாதிரி டயரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் ஒரு டயர் வாங்கும் என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து சொல்ல போறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்கி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து மழை இருக்கு ஜென்ரலாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த நவம்பர் டிசம்பரில் வந்து மழை அதிகமாக இருந்தாலுமே கூட இந்த வருஷம் வழக்கத்துக்கு மரம் ரொம்ப அதிகமாக வந்து போய் இந்த மலையில் ரைட் பண்ணுறது எனக்குலாம் வந்து பிடிக்கும் ஜாலியாக இருக்கும் எனக்குலாம் நிறைய பேருக்கு வந்து பைக் பிடிச்ச பசங்களுக்கு வந்து ரைட் பண்ணுறது வந்து பிடிக்கும் அந்த மாதிரி மலையில் நம்ம வெளில கிளம்பும்போது வந்து வீட்டில் எல்லாருமே எல்லா வீட்லையுமே வந்து திட்டுவாங்க ஏன் திட்டுறாங்கன்னா சேஃப்டி வந்து இருக்காது ஏன்னா மலை டைமில் நம்ம ரைட் போகும்போது உங்களுக்கு வந்து கிரிப்பு இருக்காது நிறையா வந்து பள்ளம் இருக்கும் அப்போ அதில் வந்து தண்ணி தேங்கி நிற்குது அப்படின்னா எவ்வளோ ஆழத்தில் வந்து பள்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியாது கீழே விழுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது நிறைய பேர் வந்து அந்த மாதிரி மலை டைம்ல வந்து கீழே விழுந்து கை கால்லாம் உடஞ்சி நிறையா வந்து சிரமம் போடுவாங்க அப்போ வந்து நம்ம மலை டைம்ல வந்து நம்ம வந்து சேஃபாக போகணும் அப்படின்னா பைக்கில் வந்து நிறையா சேஃப்டிக்காக வந்து நிறைய விஷயங்கள் இப்போ வந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி சேஃப்டிக்காக கொடுக்குற கொடுக்குறதுல வந்து ஒரு விஷயம் தான் வந்து டயர் அந்த மாதிரி வந்து டயர் வந்து நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா எந்த பிராண்டு டயராக இருந்தாலும் சரி நான் ஒரு ஆறு பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறேன் அந்த ஆறு பாயிண்ட்ஸை பார்த்துட்டு டயர் வந்து செலக்ட் பண்ணுங்கள் இப்போ முதல் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆல் சீசன் டயராக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும் ஒரு டயர் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ வர நிறைய டயர்ஸ் வந்து ஆன்டி ஸ்கிட் டயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்போ ஆன்டிஸ்கிட் டயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மழை டைமில் வந்து செம ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும் வெயில் டைம்லையும் பயன்படுத்திக்கலாம் மழை மலை அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான டயராக நீங்கள் வந்து வாங்கணும் நீங்கள் வந்து ரேடியல் டயர் வாங்கினாலும் சரி இல்லை நார்மல் டயர் வாங்கினாலும் சரி இல்லை லைஃப் வந்து நல்லா வர மாதிரி டயர் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும் நம்ம ரோட் ஓரத்தில் இருக்குது ரொம்ப சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல குவாலிட்டியில் டயர் வாங்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப சீக்கிரமாகவே நீங்கள் வந்து மாற்றுற மாதிரி ஆகும் அது நம்ம ஊர் கண்டிஷனுக்கு கண்டிப்பாக வந்து செட் ஆகாது அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது வந்து டயரில் வந்து ஆர்க்கு கான்டாக்ட் ஆர்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது வந்து அந்த தரைக்கும் டயருக்கும் டயர் இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து எந்த பகுதி வந்து தரையில் வந்து இப்படி டச் ஆகுதோ அந்த பகுதியை தான் வந்து ஒரு ரேடியஸ்னு சொல்லுவாங்க ஆர்க் ரேடியஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது வந்து அதிகமாக இருக்கணும் அது அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து நேராக போயிட்டு வளக்கிறீங்க வண்டியை அது மாதிரி ஷார்ப்பான இடத்துல வந்து டக்குன்னு திரும்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்டாக்ட் வந்து டயருக்கும் தரைக்கும் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி டயர்ஸாக நீங்கள் வந்து அடுத்து வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் நாலாவது பாயிண்ட் இப்போ இப்போலாம் வந்து எல்லா வண்டியிலையுமே ட்யூப்லெஸ் தான் வந்து கொடுக்குறாங்க இருந்தாலும் வந்து விலை குறைவாக வாங்குறீங்க அப்படின்னா அந்த வண்டியில் வந்து ட்யூப் டயர் வந்து கொடுப்பாங்க நீங்கள் என்ன யோசிப்பீங்க வண்டி விலை கம்மியாக இருக்குது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவீங்க அந்த வண்டியை வாங்கி பஞ்சராச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் கூட நோக்கிட்டு போக முடியாது டியூப்லஸ் வாங்கினா மட்டும்தான் காற்றுலன்னா கூட ஏதோ பக்கத்தில் கூடிய காற்று அடிக்கிற கடைக்கும் மெக்கானிக் ஷாப்புக்கும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போக முடியும் அதையும் பார்த்து வாங்குங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டை தாங்குற மாதிரி வந்து டயராக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் ஏன்னா ஹீட்டை அதிகமாக தாங்காத டயர் வாங்கிட்டீங்க அப்படின்னா இ சீக்கிரம் வந்து வெடிச்சிடும் கடைசி விஷயம் வந்து வாரண்ட்டி விஷயத்துல நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா டயருங்கிறப்ப வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அது மாதிரி போட்டு நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னா வாரண்ட்டி வந்து இருந்தால் மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்மளால் வந்து கிளைம் பண்ண முடியும் ஸோ எந்த ப்ராண்டு டயர் நீங்கள் வாங்கினாலும் சரி இந்த ஒரு ஆறு பாயிண்ட்ஸே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஆறு பாயிண்ட் உங்களுக்கு வந்து நான் வந்து சொன்னேன் இந்த ஆறு பாயிண்ட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு டயர் தான் வந்து சியாட்டில் வரக்கூடிய ஜூம் அப்படிங்கிற ஒரு டயர் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஸ்எட் பைக்கு இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட பைக் இந்த இந்த பைக்கு தான் வந்து டயர் வந்து அவன் வந்து மாற்றிருக்கான் நானும் வந்து ஓட்டி பார்த்தேன் இப்போ இதில் வந்து ஃப்ரண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஜூம் பிளஸ் டயர் வந்து வருது பேக்ல பாத்தீங்க அப்படின்னா ஜூம் ரேடியஸ் டயர் வந்து வருது இப்போ இந்த டயர்ஸ்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் இந்த டயரை பற்றி சொல்லணும் அப்படின்னா முதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஆர்க் ரேடியஸ் வந்து அதிகமா இருக்கும் ஆர்க் ரேடியஸ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா டக்குனு சடனாக திரும்புகிற இடத்துல வந்து நமக்கு வந்து ஸ்டெபிலிட்டி வந்து கிடைக்கும் வேகமாக போயிட்டுருக்கப்ப டக்குனு வளையில திரும்புறோம் ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் கூட நம்ம பிரேக் அடிச்சோம் அப்படின்னா நிற்கும் நம்மக்கிட்ட வந்து கண்ட்ரோல் வந்து நம்ம கையில் வந்து இருக்கும் அது வந்து மேஜரான ஒரு அட்வான்டேஜ் அப்படி நான் வந்து சொல்லுவேன் அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் இப்போ வந்து ரோலிங் அப்படின்னா வந்து சுற்றுறது அந்த ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்னா சுற்றுறதுக்கு வந்து தடையா இருக்குது அது வந்து கம்மியாக இருக்கிறதுனால வந்து ஒரு வெட் சர்ஃபேஸில் கூட நீங்கள் வந்து போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ரோல் ஆகும் கண்ட்ரோல் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கும் அதேமாதிரி வந்து ஃபியூவல் எஃபிஷியண்டாகவும் இருக்கும் என்னப்பா டயர் நல்லதாக இருந்தால் எப்படி எனக்கு மைலேஜ் கொடுக்கும்னு வந்து கேட்காதிங்க டயர் வந்து கரெக்டான டயரை வாங்கி கரெக்டான ஏர் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா மைலேஜ் வந்து கரெக்டாக இருக்கும் மைலேஜ் குறைவதற்கு வந்து ஏர் ப்ரெஷர் கரெக்டாக இல்லை நல்ல டயர் இல்லை அப்படின்னா அதுவும் வந்து ஒரு காரணமாக வந்து முடிஞ்சிடும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்டெலிஜென்ட் ரேடியல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஸ்ட்ரைட் லைனில் நம்ம போகும்போது நமக்கு வந்து ஓட்டுறதுக்கு வந்து நல்லாயிருக்கு கண்ட்ரோல் வந்து நல்லாயிருக்கு ஸ்டேபிளாக வந்திருக்கு ஒரு ஒரு எண்பது கிலோமீட்டருக்கு மேலே நம்ம வேகமாக போனால் கூட வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி வந்திருக்கு இப்போ வந்து ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறப்ப நான் தஞ்சாவூரில் இருக்கேன் திருச்சி போகிறேன் அப்படின்னா அந்த ஹைவேஸ்லலாம் வந்து போகும்போது நமக்கு வந்து இது வந்து ஓட்டுறதுக்கு வந்து நல்லாயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ஹெச் ரேட்டிங் டயர் அதாவது வந்து எந்த ஒரு டயர் வாங்கினாலுமே சரி ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து ஒரு ஒரு லெட்டர் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க அதோட மீனிங் என்ன அப்படின்னா அதிகபட்சமாக எவ்வளோ வேகத்தை வந்து இது வந்து தாங்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஹெச் ரேட்டிங் அப்படிங்கிறப்ப வந்து இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்து தாங்கும் பட் இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம வந்து போக போகிறோம் ஒரு எஃபர்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வச்சு நம்ம எவ்வளோ போவோம் ஒரு ஆவரேஜாக எடுத்தீங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து நூறு கிலோமீட்டர் விதத்தில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வந்து தாராளமாக வந்து தாங்கும் அப்போ நூறு கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம போகும்போது ஒரு நூறு கிலோமீட்டரில் போயிட்டு இருக்கோம் சடனாக ஹார்ஷாக நம்ம வந்து நம்ம வந்து பிரேக் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க நூறுலேருந்து ஜீரோக்கு வந்து கொண்டு வரும் இல்லை ஜீரோலேருந்து ஹார்ஷாக வந்து நூறுக்கு வந்து திருவோம் சடனாக வந்து பிக்கப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே சரி இந்த டயர் வந்து தாராளமாக வந்து தாங்கும் அதிலேயே வந்து டிக்ரீஸ் பண்ணுறதோட இன்க்ரீஸ் பண்ணுவோம் சடனாக பிக்கப் நம்ம வந்து எடுக்கும் பொழுது டயர் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் தான் நமக்கு வந்து ஒரு அந்த ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து வண்டி ஓட்டும்போது நமக்கு வந்து கிடைக்கும் டயர் வந்து சரியில்லை அப்படின்னா அந்த ஃபீல் வந்து கிடைக்காது ரேட்டிங் டயர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வேகமா போனாலுமே கூட இந்த டயர் வந்து நல்லாவே வந்து தாங்குது இந்த டயர் வந்து வெட் சர்ஃபேஸ் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து வலிக்கி விடாது அதுவும் இப்போ வந்து நவம்பர் டிசம்பர் மழை பெய்கிற டைமில் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து வந்துருக்கும் நிறைய பேர் வந்து கேட்பாங்க அப்போ வந்து மழை பெய்கிற டைமில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அப்படி கிடையாது இது வந்து ஆல் சீசன் டயர் தான் வந்து மழை பெய்யப்ப நமக்கு வந்து வலிக்கி விடாது வெயில் அடிக்கிறப்ப அதிகமான ஹீட் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் அதனால் வந்து எல்லா சீசன்லயுமே தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இப்போ டயர் எப்படி வாங்குறது அப்படின்னா பக்கத்தில் கூடிய சிய சியாட் டீலர்கிட்டேயே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து வாங்கும்போது அவங்க வந்து டெலிவரி சார்ஜஸ் எதுவும் வந்து அவங்க வந்து வாங்குறது கிடையாது அதேமாதிரி ஒரு வேளை வந்து உங்கள் டயருக்கு வந்து வேறு ஒரு செக்ஷன் டைமென்ஷன் கொடுத்துட்டீங்க டயர் வந்து செட் ஆகலாம் அப்படின்னாலுமே ஈஸியாக நீங்கள் வந்து ரீப்ளேஸும் வந்து பண்ணிக்க முடியும் அதேமாரி வந்து வாரண்டின்னு வரும்பொழுது இவங்க வந்து மேனுஃபேக்ஷங் வாரண்ட்டி வந்து ஒரு ஆறு வருஷம் வந்து கொடுக்குறாங்க நான் மேனுஃபேக்ஷங் வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் வந்து கொடுக்குறாங்க பிளஸ் வந்து மூணு வருஷம் நீங்கள் வாரண்டி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ஆறு மாதம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறாங்க ஒரு மூன்று வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி இந்த டயர் வந்து நார்மல் எஃப்சிக்குன்னு வந்து கிடையாது இப்போ நான் எஃப் வந்து இது வந்து நான் வந்து போட்டிருக்கேன் ஓட்டி நல்லா நல்லாயிருக்கு நான் வந்து இந்த இந்த வண்டியில் வந்து நான் ஓட்டி பார்த்த விஷுவல்ஸை நான் உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன் ஒரு மூடாக இருக்கக்கூடிய சாலையில் ஒரு சேத்துல அந்த மாதிரி பல இடங்களில் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அந்த விஷுவல்ஸை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ வந்து எஃப்ஜிக்கு மட்டும் இல்லாமல் நார்மலாக நான் ஜிக்சர் வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கும் வந்து சேம் தான் இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் எயிட்டி வந்து வரும் ரியரில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி வந்து வரும் இப்போ ஜிக்ஸருக்கும் இதே தான் ஃபேஸருக்கும் இதே தான் இப்போ இவங்ககிட்ட சிஆர் கிட்ட வந்து எல்லா வண்டிக்கு ஏற்றமான டயர்ஸ் வந்து இருக்குது ஸோ எந்த பைக் நீங்கள் வச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து சிஆர் டயர்ஸ் வந்து வாங்கிக்க முடியும் ஸ்பெஷலாக வந்து எஃப் சருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா இருக்கு கேடிஎம் போன்ற பைக்குகளுக்கு பிரீமியம் பைக்குகள் கூட இவங்ககிட்ட வந்து டயர்ஸ் வந்து இருக்குது நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இப்போ இந்த டயர் பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க இது போன்ற இன்னொரு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி